மனம் சொல்ந்த நேயர்களுக்கு டாக்டர் அபிலாஷா சைக்காலஜிஸ்ட் ஸ்டுடியோ வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சீரியஸ் இஷ்யூ எடுத்து பேசலாம்னு வச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து மனம் சொல்லுதுன்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் ரன் பண்ணுற ஒரு யூடியூப் சேனலில் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் வாழ்க்கை தரத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நினச்சிட்ருக்க ஒரு விஷயம். அதுக்கு நம்ம சினிமாவை ஒரு டூலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நான் மெயினாக பேச வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NCRB ரிப்போர்ட், அதாவது நேஷ்னல் க்ரைம் ரிப்போர்ட் வந்து நமக்கு வருஷா வருஷம் சப்மிட் பண்ணுவாங்க. 2019க்கான ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா, தற்கொலைகள் இந்தியாவில் தற்கொலைகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 300 பேர் வந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. போன வருஷம் மட்டும் 1.5 லட்சம் பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், ரொம்ப சோகமான விஷயம், இந்தியாவில் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்றதே சோகமான விஷயம். அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்கொலை எண்ணிக்கைகளில் இந்தியாவிலே 2வது இடம் பிடிச்சிருக்கு தமிழகம். அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. யூஸ்வலாக வந்து படிப்பு சரியாக வரல, இல்லை ஆசைப்பட்ட சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியர், இல்லை லவ் அக்செப்ட் ஆகலை சொல்லிட்டு தற்கொலை பண்ணுவாங்க. விவசாயிகள் கடன் தொல்லையினால் தற்கொலை பண்ணுவாங்க. குடும்பங்களில் வறுமையின் காரணமாக தற்கொலை பண்ணுவாங்க. குடும்ப பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ்னால தற்கொலை பண்ணுவாங்க. நிறையா காரணங்கள் இருக்குல்ல, வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியல, தோத்துட்டேன் அப்படின்ற எண்ணத்தினால தற்கொலை பண்ணுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரே ஒரு தடவை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல சேயிங் இருக்குது இல்லையா, செத்து பார்ப்போமேன்றதுக்கு பதிலாக ஏன் வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் அணுகுனாங்க வாழ்க்கையினா. We can definitely overcome this. And as a psychologist, suppose நீங்கள் கிளினிக்கலாக டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது, யூ ஆர் ஹெல்ப்லெஸ்ன்றப்ப டெஃபினட்டாக நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்களை அணுகுனா நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். பட் இந்த பேட்டர்ன் இருக்குது இல்லையா, இந்த வயதானவர்கள், குழந்தைகள், கல்யாணமானவங்க, கல்யாணமாகாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாரும் தற்கொலை பண்ணுறாங்கன்றது வந்து சம்திங் தட் வி ஹாவ் டு வேக் அப் டு. நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகணும், இது ஒரு வார்னிங் சைனாக நம்ம எடுத்துக்கணும். தமிழ்நாட்டிலையும் இவ்வளோ அதிகமாக இருக்குது, மற்ற மாநிலங்களை விட இங்கேயும் அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம ஆக்சுவலாக வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டத்துலேயோ, இல்லை வறுமையிலையோ, இல்லை என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸையோலாம் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் அதிகம் வருதுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நிறையா வாழ்க்கையில் அந்த தற்கொலை எண்ணத்துக்கு வரைக்கும் போயிட்டு, அந்த விளிம்புக்கு போயிட்டு, ஏன் நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் வந்து சாதிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டு திரும்பி யூ-டர்ன் போட்டு வந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஒரு ஐகானாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட மனம் சொல்லுது சார்பா, உங்கள் வாழ்க்கையில் இந்த தற்கொலை எண்ணங்கள் வந்துச்சா, அப்படி வந்தப்போ நீங்கள் எப்படி அதை எதிர்கொண்டீங்க, எப்படி அது அதுலேருந்து மீண்டு வந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் இருக்கிற பொசிஷன்லேருந்து சொல்லுங்கள். பல இளைஞர்களுக்கும் பல மக்களுக்கும் வந்து அது ஒரு ஒரு உத்வேகம் கொடுக்கும், ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவரும் அதானே பண்ணியிருக்காரு, அவரும் இந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து தானே இந்த இடத்துல வந்திருக்காரு, ஸோ நான் ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உத்வேகம் கொடுக்குன்ற ஒரு அடிப்படையில் சில விஐபிஸ் கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். அதில் இதில் ஒன்றும் கமர்ஷியல் வேல்யூஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, முழுக்க முழுக்க மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே அடிப்படை எண்ணத்தோடு தான் எனக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்க விஐபிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாமே நல்ல மனசோட மக்களுக்கு என்னால் முடிஞ்சது, என் வாழ்க்கையை நான் வந்து ஒரு திறந்த புத்தகமாக காட்டினா, அதை படித்து யாரும் வந்து தேர்ச்சி பெற்றாங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற அடிப்படையில் எனக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தொகுப்பாக இனிமே வந்து மனம் சொல்லுதில் ஒவ்வொரு தடவையும் நான் போடுவேன். உங்களுடைய எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்ன நீங்கள் லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இது ஒரு பக்கம். பட் இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப அவசியம். மனிதாபிமான அடிப்படையில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க நம்ம ஷேர் பண்ணிக்கணுன்ற அந்த அடிப்படையில் தயவு செஞ்சு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து வெளியே சிரிச்சிட்ருப்பாங்க, நமக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், என்னடா வாழ்க்கை, எதுக்கு வாழணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக இந்த இன்டர்வியூவை பார்க்கும்போது ஒய் நாட், நான் ஏன் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு காரணியாக இருப்பீங்கன்றது என்னுடைய சந்தோஷமான ஒரு வேண்டுகோள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேரை கேட்டிருக்கோம். சில பேர் வந்து கமர்ஷியல் வேல்யூ பார்க்குறாங்க, ரீச் என்ன இருக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் பல பேர் வந்து
மனிதனோட உயிர் வந்து எல்லாத்தையும் விட விலை மதிக்க முடியாத ஒன்று. அதை நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேஷன் எடுத்துருக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக நாங்கள் எங்களுடைய சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நம்ம ப்ரோக்ராமில் வர வர நீங்கள் அவங்க யாருன்னு பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் மக்கள் தயவு செஞ்சு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்காக மட்டும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னும் வந்து இந்த ஃபேமிலியை விரிவுபடுத்தணும்னா நீங்கள் நிறைய ஷேர் பண்ணணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை உள்ளே கொண்டு வரணும். நம்ம சொல்கிற நல்ல செய்தி நிறைய பேர் சென்றடையணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.